ஹலோ கைஸ், ஐ அம் பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாகர் வெப்சைட்ல நாம எழுதுற போஸ்ட் ஐ மீன் ஆர்டிக்கல்ல எப்படி டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஆட் பண்றது. டேபிள் ஆஃப் கண்டென்ட்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துலாம். இப்போ வந்து டெமோக்காக நான் எழுதின ஒரு ஐ மீன் போஸ்ட் இது. ஸோ அதை ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்க பாருங்க, டேபிள் ஆஃப் கண்டென்ட். இதை கிளிக் கொடுத்தாலே நம்ம எத்தனை ஹெட்டிங் கொடுத்துருக்கோமோ எல்லா ஹெட்டிங்குமே வந்து இதில் ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் மூணு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் டெமோக்காக. பெஸ்ட் ஏர்னிங் டிப்ஸ் ஃபார் பிளாகர், ஹவு டு ரைட் யூனிக் ஆர்டிக்கல், ஹவு டு சூஸ் ஹை லெவல் சிபிசி. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இது எல்லாமே தெரியும், ஒரு பர்சன் வராங்க ரொம்ப பெரிய ஆர்டிக்கல். இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்க இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நினைச்சா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் கொடுத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் ஃபுல்லாகவே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ டெமோக்காக சொல்றேன், ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட்ல இருக்கு. ஸோ லாஸ்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் தான் கொடுத்துருக்குறேன், ஹவு டு சூஸ் ஹை லெவல் சிபிசி. ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் அவங்க டைரக்டா படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஸ்க்ரோல் கொடுத்துலாம் கீழே வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுமே வந்து இதை அக்செப்ட் பண்ணுறாங்க, கூகுளுமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டேபிள் ஆஃப் கண்டென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொடுத்தா இப்போ இந்த வந்து அவங்க டேரெக்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சா ஹவு டு சூஸ் ஹை லெவல் சிபிசி இதை கிளிக் கொடுத்தாலே என்ன ஆகும்னா டேரெக்டாக அந்த பேஜ் வந்துடும் பார்த்தீங்களா. ஸோ டாப்ல ஸோ இந்த பேஜை மட்டுமே அவங்க ரீட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிக்கல். லைக் நம்ம ஒரு புக் வச்சுருக்கோம்னா அந்த புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் அந்த புக்ஸில் இருக்க அந்த பேஜ் நம்பர் எல்லாமே. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே அதுக்கான பேஜ் ஃபுல்லாகவே நம்ம ஷோ பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம் திரும்ப அவங்க நினச்சாங்கன்னா. ஸோ ஷோ பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ வந்து வேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா நிறைய பிளகிங் இருக்குது, பட் பிளாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். இதுக்கு பிளகிங் எதுவும் கிடையாது, கோட் தான் யூஸ் பண்ணும். ஸோ இதுக்கான கோட் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறது, பிளாகர் வெப்சைட்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளோட போஸ்ட் ரேங்க் ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் அதில் இந்த மாதிரி நம்ம டேபிள் ஆஃப் கணக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த சப்ஹெட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஷோ ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதுக்கு பேக்கில் ரியாலிட்டி. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே போஸ்ட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க த பெஸ்ட் ஏர்னிங் டிப்ஸ். ஸோ இதுக்கு மேலே தான் கொடுத்துருந்தேன் டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ அதை எப்படி நம்ம பிளாக் போஸ்ட் டாட் காமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி டீடெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலாக இருக்கட்டும், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். ஸோ உங்களோட பிளாக டேஷ்போர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மொபைலில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஸோ அதுக்காகவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அதுக்காக ஒரு வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், மொபைலில் எப்படி HTML வந்து ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணுறது, ஐ மீன் எந்த ஒரு டேப்க்குமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த பிளேஸில் தான் நம்ம வந்து இந்த கோடை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈஸி வே இருக்குது. அதுக்கான வீடியோவை டாப் லை பட்டில் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அது இந்த மாதிரி தீம்ஸ் ரிலேட்டட் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து டேஷ்போர்டில் தீம் செக்ஷன்ஸில் போய்க்கிங்க. தீம் செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் 3 dots இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன், கிளாசிக் வெர்ஷன்லையும் ரொம்பவும் அதிகமாக டிஃப்ரெண்ட் இருக்காது, சிம்பிள் தான். ஸோ இந்த 3 dots கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து தீம் செக்ஷன்ஸில் HTML எந்த ஒரு எடிட்டிங் பண்ணாலுமே, நான் அப்போ சொல்கிற எடிட்டிங் இல்லை, நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங் பண்ணாலுமே உங்களோட தீம்ஸை தயவு செஞ்சு பேக்கப் ஆப்ஷன்ஸில் போயிட்டு பேக்கப் எடுத்துக்கு. ஏன்னா பை சான்ஸ் நீங்கள் திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப அதே தீம்ஸை அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் ஃபர்ஸ்ட் கொடுத்துங்க பேக்கப் ஆப்ஷன்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஸோ எடிட்டிங்கில் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ரீஸ்டோரில் போயிட்டு ஸோ நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்த தீம்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஏன்னா உங்களோட பழைய தீம்ஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கங்க, என்னோட வீடியோன்னு இல்லை எந்த வீடியோ வாட்ச் பண்ணாலுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் HTML. ஸோ அந்த HTML ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட HTML ஃபுல்லாகவே வந்து இதில் ஷோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜுக்கான தீம்ஸ்க்கான HTML அப்படின்னு வச்சுங்க. இதில் வந்து நம்ம எடிட்டிங் பண்ணோம். இப்போ இந்த HTML பார்த்தீங்கன்னா ஒரு சில கோட் தான் நம்ம கொடுக்கணும். வேர்ட்பிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளாகிங் நிறையா இருக்குது, பட் வந்து பிளாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லி போஸ்ட் ஆகணும், நம்ம SEOs ரிலேட்டடாக நம்மளோட பேஜை ஸ்பீட் ஆகணும் அப்படின்னா ஒரு சில நம்ம மேனுவலாக வந்து கோட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன் இந்த பேஜுக்கான லிங்க். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோடு மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ அடுத்து ஸ்கோர் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கோடு இது மென்ஷன் பண்ணுறங்க பாருங்க, செகண்ட் கோடு. அடுத்து என்ன ஸ்கோர் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா மூணாவது கோடு கொடுத்துருக்குறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கோடு. ஸோ என்னடா இவ்வளோ கோடு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கிடையாது. மேலே இருக்கிற மூணு கோடு மட்டும் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒன் டைம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணால் போதும். அடுத்தது எவ்ரி போஸ்ட்டில் ஸோ இந்த ரெண்டு கோடுமே சிம்பிள் மெத்தட் தான், அது ஒன்றும் பெரிய மெத்தட் கிடையாது. ஏன்னா இவ்வளோ நம்ம வந்து அட்ராக்டிவாக பார்த்தீங்கன்னா நல்லா லுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி போஸ்ட்டாக உருவாக்கணும் அப்படின்னா ஒரு சில கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு கோடு மட்டும் தான் நம்ம எல்லா போஸ்ட்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப்ல இருக்க கோடெலாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கோட் நம்பர் 1. ஸோ இந்த கோடை பார்த்தீங்கன்னா ஸோ இதில் டபுள் கிளிக் கொடுங்க. ஸோ டபுள் கிளிக் கொடுத்தாலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு ஸோ உங்களோட இந்த டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஐ மீன் HTML HTML பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள்,
ஹெட்னு எழுதுங்க. ஸோ க்ளோஸ் டைப்ல ஹெட், சரியான நார்மலா நம்ம வந்து ஹெட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், இன்னொரு ஹெட் இருக்கும். ஸோ ஹெட்னு எழுதுங்க. ஸோ ஹெட்னு எழுதிட்டு என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா ஸோ இந்த ஹெட் இது ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இதில் வந்து என்டர் பிரஸ் பண்ணிட்டு நீங்க அங்கே காப்பி பண்ண எல்லா கோடியுமே கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே போஸ்ட்டுக்கே போங்க. அதே போஸ்ட்ல போயிட்டு ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுன்ல கோட் நம்பர் 2. ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த டபுள் கிளிக் கொடுங்க. ஸோ இந்த கோடை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க, கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட பிளாகர் டேஷ் பள்ளிப்படி ஹெச்டிஎம்எல்ல போங்க. ஹெச்டிஎம்எல்ல அதே மாதிரி கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. எஃப் கொடுத்தீங்கன்னா சர்ச் பார் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் வி கொடுத்து ஸோ அதை சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ இதே இருக்கு பாருங்க. ஸோ இதே ஷோ ஆகுது. ஸோ இதுக்கு டாப்ல என்ன பண்றீங்க அப்படின்னா கரெக்டாக என்டர் பிரஸ் பண்ணி அந்த பேஜுக்கு மறுபடியும் போங்க. ஸோ சாரி அந்த போஸ்ட்டுக்கு மறுபடியும் போயிட்டு கீழே இருக்க இந்த போஸ்டர் டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே காப்பி பண்ணுங்க. கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு கரெக்டாக அந்த பிளேஸ்ல ஸோ அந்த கோட்க்கும் மேலே நம்ம சர்ச் பண்ண அந்த பர்டிகுலர் கோட்க்கும் மேலே கண்ட்ரோல் வி கொடுத்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் அதே பேஜுக்கு போங்க. ஸோ பேஜுக்கு போயிட்டு கோட் நம்பர் 3rd பார்த்தீங்கன்னா தேர்டில் இருக்கிற இந்த கோட்ல ஸோ இதை ஃபுல்லாக டபுள் கிளிக் கொடுக்காம டாப்ல இருக்க இதை மட்டும் காப்பி பண்ணுங்க. கீழே நான் மென்ஷன் பண்றப்ப பாருங்க, இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து ஐ மீன் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு காப்பி பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களோட பிளாகர் ஹெச்டிஎம்எல்ல எத்தனை டைம் ஷோ ஆகுதோ அதுல ஃபுல் டைம் அதை ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணணும். கண்ட்ரோல் எஃப் கொடுங்க மறுபடியும். கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொந்த இடத்துல ஷோ ஆகுது ஃபர்ஸ்ட். ஸோ என்ன பண்றீங்கன்னா மறுபடியும் அதே ஓப்பன் பண்ணுங்க அதே போஸ்டை. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த கோடை டபுள் கிளிக் கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு ஸோ மறுபடியும் அந்த இடத்துல போயிட்டு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு ஃபுல்லாக அந்த கோடை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மெமரி கார்டு ஐக்கான் இருக்கு பாருங்க, சேவ். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா மேலே சேவ் சேஞ்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல், எந்த ஒரு எரரும் காமிக்கல. நான் சொன்ன மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஷோ ஆயிருக்கு. ஐ திங்க் வந்து ஒரு டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எத்தனை இடத்துல இது ஷோ ஆகுதோ அது ஃபுல்லாகவே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். மறுபடியும் காப்பி பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ தீம்ஸ் ஹெச்டிஎம்எல்லே போகலாம். ஹெச்டிஎம்எல்ல அதே மாதிரி கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு ஸோ காப்பி பண்ண அந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணால் எனக்கு இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஷோ ஆகுது. எனக்கு வந்து என்னோட தீம்ஸில் ரெண்டு இடத்துல ஷோ ஆகுது. ஸோ உங்களோட தீம்ஸில் எத்தனை இடத்துல ஷோ ஆகுதோ ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதே பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல மேலேயே கீழே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸோ இதை வந்து நம்ம என்டர் பண்ணக்கூடாது. ஸோ அதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோடை அதில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும். ஸோ தீம்ஸில் நமக்கு இவ்வளோ தான் வேலை. ஹெச்டிஎம்எல்ல சொல்கிறேன், அடுத்து ஃபுல்லாகவே நம்ம போஸ்ட்டில் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹெச்டிஎம்எல்ல லைஃப்பில் ஒன் டைம் தான் நம்ம வந்து அதை ஃபுல்லாகவே எடிட் பண்ண போகிறோம். பட் அதர்வைஸ் நம்ம எழுதுகிற போஸ்ட்டில் மட்டும் சின்ன கோடை மட்டும் ஆட் கொடுத்தா போதும். ஸோ அடுத்து போஸ்ட் செக்ஷன்ஸில் போயிட்டு நம்ம பார்த்த இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை எடிட் பண்ணி டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து ஆட் கொடுக்கணும். ஸோ அது இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இப்போ போஸ்ட் செக்ஷன்ஸில் போயிட்டு அந்த பர்டிகுலர் போஸ்ட் எடிட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த போஸ்ட்டு. ஸோ இதை எடிட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். கம்போஸ் ஹெச்டிஎம்எல்னு சொல்லிட்டு ஹெச்டிஎம்எல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஏர்னிங் டிப்ஸ். ஸோ இந்த பிளேஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். ஸோ மேலே ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் பண்ண போகிறோம் நம்மளோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை இதுக்கும் மேலே. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்எல் கொடுத்தா ஸோ டாப்லேயே வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ ஹெட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வந்து தேடுற மாதிரி இருக்கும். ஸோ இதே இருக்கு பாருங்க, பெஸ்ட் ஏர்னிங் டிப்ஸ் ஃபார் பிளாகர். ஸோ இப்போ எந்த இடத்துல நம்ம எந்த கோடை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வரலாம். இதுதான் நம்மளோட நாலாவது கோடு. ஸோ கீழே மென்ஷன் பண்ணிருப்போம், ஒவ்வொரு கோடிலையுமே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் ஃபோர்த் கோடு. ஸோ இதை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் கொடுத்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட போஸ்ட்டுக்கு போகலாம். போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டருக்கும் மேலே H2 ஸ்டைல் டேக்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கோடை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். அடுத்தது அதே போஸ்ட்டுக்கு போயிட்டு கீழே ஒரு கோடு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கோடை டபுள் கிளிக் கொடுங்க. டபுள் கிளிக் கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் நீங்கள் எழுதின போஸ்ட்டு ஃபுல் அண்ட் லாஸ்ட்ல. ஸோ லாஸ்ட்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணும். இது வந்து ஒரு சிம்பிள் கோடு தான். என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க.
ஓகே கைஸ் கோட பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துடலாம். ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டு நம்ம வந்து போஸ்ட் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த போஸ்ட் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணுமோ ஸோ அந்த போஸ்ட்டை, ஸோ அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் கொடுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் தான் இருக்கும், ரீஃப்ரெஷ் கொடுத்தா தான் மறுபடியும் லோட் ஆகும். ஸோ நாம என்ட்ரு கொடுத்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஷோ ஆகுது பாருங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஷோ பண்ணலாம், ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் ஏர்னிங் டிப்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இருக்கு. ஸோ இதை கிளிக் கொடுத்தாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஏர்னிங் டிப்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அடுத்தது செகண்டு ஹவு டு ரைட் யூனிக் ஆர்டிக்கல், ஸோ அந்த பேஜ் ஷோ ஆகுது பாருங்க. அடுத்து தேர்டு, ஸோ ஃபுல்லாக இது வந்து ஒர்க் ஆகுது. தேர்டு கிளிக் பண்ணி செக் பண்ணிடலாம். ஹவு டு சூஸ் ஹை லெவல் சிபிசி, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி போஸ்ட். ஸோ கூகுளுமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆர்டிக்கல் எழுதும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஈஸியாக அவங்க வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஐ மீன் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிளாகரில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான், அதுக்காக இந்த மாதிரி ஒரு கோட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கோட் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறவங்க கஷ்டமாக இருக்கும், நான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஐபேட்ல வீடியோ கொடுக்குறேன், அதை வாட்ச் பண்ணுங்க. அது ஒரு தீம்ஸ் எடிட்டிங் ரிலேட்டட் வீடியோ தான், பட் இருந்தாலும் தீம்ஸே எப்படி மொபைல் எடிட் பண்ணுறது, ஐ மீன் இந்த கண்ட்ரோல் எஃப் கொடுக்கறதுக்கு டெஸ்க்டாப்ல தான் வந்து ஒர்க் ஆகும். டெஸ்க்டாப் வச்சிருக்க ரொம்ப ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். எனிவேஸ் டெஸ்க்டாப் வச்சிருந்தாலும் மொபைல் வச்சிருந்தாலும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய தீம்ஸை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கப் எடுத்துங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட இதில் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் ஹெட்டிங்கில் மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும், சப்ஹெட்டிங் வந்து ஷோ ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை வந்து நான் மேக் பண்ண ஒரு சின்ன ஆர்டிக்கல், மூணு ஹெட்டிங் தான் கொடுத்துருக்குறேன், சப்ஹெட்டிங் கிடையாது. சப்ஹெட்டிங் எப்படி நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்டைல் என்ன மாதிரி எனக்கு தெரியாது ஆர்டிக்கல் எழுதுறது. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ பெஸ்ட் இயர்னிங் டிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங், ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஹவு டு ரைட் யூனிக் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங், அடுத்தது ஹவு டு சூஸ் ஹை லெவல் சிபிசிங்கிறது ஒரு ஹெட்டிங். மூணு ஹெட்டிங் மட்டும்தான் ஷோ ஆகும், சப்ஹெட்டிங் ஷோ ஆகாது. சப்ஹெட்டிங் எப்படி நீங்க வந்து மேக் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மெத்தட உங்களுக்கு சொல்றேன். பெஸ்ட் ஏர்னிங் டிப்ஸ் ஃபார் பிளாகர் அப்படின்னா, ஸோ ஒரு ரெண்டு டிப்ஸ் பெஸ்ட் ஏர்னிங் டிப்ஸ் ஃபார் பிளாகர்னா பிளாகர்ல வந்து உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஸ்கில் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஹெட்டிங் கொடுக்கணும். அடுத்தது நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ரெண்டு மூணு சப்ஹெட்டிங் கூட கொடுக்கலாம், அது உங்களை பொறுத்து உங்களோட ஆர்டிக்கல் உங்களோட மைண்டை பொறுத்து எவ்வளோ விஷயம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு டு ரைட் யூனிக் ஆர்டிக்கல், ஸோ இது வந்து ஒரு ஹெட்டிங். சப்ஹெட்டிங் இதில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துருக்கலாம், நான் கொடுக்கல ஜஸ்ட் டெமோ போஸ்ட் அப்படிங்கிறதால. சப்ஹெட்டிங் எப்படி கொடுக்குன்னா யூனிக் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய வெப்சைட்ல போய் ஆர்டிக்கல் படிங்க, அது மாதிரி சொல்லிட்டு ஒரு சப்ஹெட்டிங் கொடுக்கலாம். அடுத்த சப்ஹெட்டிங் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதாவது வர படிக்க வர யூசர்ஸ் வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு போரிங் வராத மாதிரி எழுதுங்க, அந்த மாதிரி ஒரு சப்ஹெட்டிங் கொடுக்கலாம். கீழே வந்தீங்கன்னா ஹவு டு சூஸ் ஹை லெவல் சிபிசி, இது ஒரு ஹெட்டிங், இதுலயுமே ஒரு ரெண்டு சப்ஹெட்டிங் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க எழுதணும், ஏன்னா ஹெட்டிங் மட்டும்தான் ஷோ ஆகும், சப்ஹெட்டிங் வந்து மேலே வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல ஷோ ஆகாது. இந்த மைண்ட்ல நல்லா வச்சுக்கங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஏன்னா நம்ம வந்து ஹெட்டிங் கொடுத்தோம் கீழே இருக்கிறதுலாம் சப்ஹெட்டிங் அது ஷோ ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு கீழே வந்து சப்ஹெட்டிங் வந்து என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் சிபிசி வந்து சூஸ் பண்றதுக்கு ஆட்வர்ட்ஸை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்வர்ட்ஸை பத்தி ஒரு 200 லெட்டர் வர மாதிரி ஒரு பேராகிராஃப், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் டூல் யூஸ் பண்ணுங்க, ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க, அந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க, அந்த மாதிரி சப்ஹெட்டிங் நிறைய கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு யூனிக் ஆர்டிகல் கரெக்டாக எழுதணும். கீவேர்ட் பிளேஸ்மெண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ப்ராப்பர் கீவேர்ட் ரிசர்ச் ரொம்ப முக்கியம் தான், கீவேர்ட் பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் தான், ஆனால் கீவேர்ட் டஃபிங் பண்ணக்கூடாது, எங்க பார்த்தாலும் கீவேர்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. அந்த கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேரால் ஒரு டைம், அடுத்து ஒரு நாலாவது பேரால் ஒரு டைம், அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரா விட்டு அதுக்கப்புறம் அந்த கீவேர்ட் இருக்கிற மாதிரி, படிக்கிறவங்களுக்கும் கீவேர்டு இருக்குன்னு தெரியக்கூடாது, அதே மாதிரி கூகுளுக்கும் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் டஃபிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணும். ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.